பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநக விபாரு கேச்சின கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. விருதுநக விபாரு கேச்சின கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. என்னம்மா பாட்டுலாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? யாரும் வந்து திட்டாதீங்க, கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஏன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல இந்த பாட்டு, நமக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளால் டான்ஸ்லாம் ஆட முடியாது, ஜஸ்ட்டு சாங்காக பாடி பார்ப்போமே அப்படின்ட்டு தாங்க பண்ணேன். சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். சரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு, வயலில் நாங்கள் ரொட்டீனாக என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போது நம்ம திங்கள் கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம். திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் என்ன வேலை நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். காலையில் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலில் அமுச்சு விட்டு வயலுக்கு வந்து வந்துடுவோங்க. வந்துட்டு மாடை வந்து காலையிலே பாலெலாம் கறந்துட்டு வயலில் கட்டிகிட்டு போயிருப்போம். அந்த மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் தண்ணி காமிச்சு நிழலில் வந்து கட்டினோங்க. கட்டிட்டு பார்த்தோன்னா திங்கக்கிழமை வந்து நம்ம வைக்கோல் பில் வந்து மறுபடியும் வாங்கியிருக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து கிட்டத்தட்ட அரைப்போர் காலி ஆயிடுச்சு, இனிமேல் மழை காலம் வரும் இல்லைங்களா, அதுக்கு பத்தாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு 25 கட்டு வந்து வாங்கியிருக்கோங்க. இப்போ வந்து ரேட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், பரவாயில்ல, 170 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோங்க. கூலமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெள்ளை வெளியேறு இருந்ததுங்க கூலம். கொண்டு வந்து தள்ளிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கிடக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து அடுக்கி வைக்கணுங்க. சரி நமக்கு தட்டை இருக்கிற வேலை மிச்சம், புது கூலம் வந்துருச்சு, இதை எடுத்து மாட்டுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கட்டை வந்து பிரிக்கலாம், உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, ஈரமாக இருக்கா இல்லை நல்லா கூலம் காஞ்சிருக்கா அப்படின்னு தெரிலன்ட்டு ஒரு கட்டை பிரிக்கலான்ட்டு பிரித்தோம். எவ்வளோ நூல் பாருங்கள், இதுலேயே வந்து ஒரு பண்டில் நூல் இருக்கும் போல். அதுக்கப்புறமா உள்ளே பிரித்து பார்த்தா கொஞ்சம் வந்து ஈரப்பசம் இருந்துச்சுங்க, ஏன்னா காட்டில் அறுத்தோனையுமே ரோல் பண்ணிட்டாங்க போல், கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணணுன்னா நல்லா வெயிலில் காய வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம போரில் வந்து அடிக்கணுங்க, இல்லைனா உள்ளே வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ ரோலிங்கில் இருக்கே உள்ளே காஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈரப்பசம்லாம் வந்து இழுத்துருங்க, நம்ம வெயிலே போட்டு வச்சுருந்தோன்னா. அப்புறம் ஒரு கட்டை பிரிச்சனா சரி மாட்டுக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் போட்டுட்டாங்க. காலையில் இதுக்கே வந்து ஒரு 11 மணி ஆயிருங்க. நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவில் ஸ்கூல் அமுச்சு விட்டு வந்தோம் அப்படின்னா இது அதுக்கப்புறம் மாடெல்லாம் பிடிச்சி வந்து கட்டிட்டு தட்டை எடுத்து போட்டோம்னா இதுக்கே ஒரு 11 மணி ஆயிரும். வெயில் பயங்கரமாக இப்போ தான் வருது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணேன், கட்டில் தூக்கிட்டு வந்து பூவரச மரத்தில் அடியில் வந்து நிழல் அதிகமாக இல்லைங்க, அதனால் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன், பப்பாளி மரத்தடியில் வந்து கட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சிப் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து எள்ளூர் நெட் வந்துருந்தாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சது தான், நம்ம காட்டில் எள்ளு போட்டிருந்தோம்ல அதுலேருந்து எள்ளூரண்டை செஞ்சது தான். அந்த எள்ளூரண்டி அப்படியே சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க, அடுத்த வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மறுபடியும் அம்மாவும் நானும் சேர்ந்து வெங்காயக்காடு தண்ணி கட்டணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து புல் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோங்க. நிறைய கோரை தான் வந்து வர ஆரம்பிக்குது, கோரை அந்த வந்து பில்லு பசலை பில்லு அந்த மாதிரி பில்லெல்லாம். சரி எல்லாத்தையும் வந்து பிடுங்கி விடலாம் அப்படின்னு சொல்லி ஆள் கூப்பிட்ருந்தோம், ஆள் வந்து வரல நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அம்மாவும் நானும் நம்மளே பிடுங்கலாம், ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்னா பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிடுங்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 6:00 மேலே மாட்டு வேலை பார்க்கணுங்க. மறுபடியும் மாட்டு சாணம்லாம் அள்ளிட்டு மாட்டுக்கு வந்து தட்டை எடுத்து போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு பாலை கறந்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோங்க. ஒரு நாள் வந்து இப்படி தான் எங்களுக்கு போகும். நடுவில் காலையில் எங்கள் அம்மாவை காணணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து 100 வேலைக்கு போயிட்டாங்க. காலையில் அவங்களும் ஸ்கூல் போகிற மாதிரி 100 வேலை வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்கங்க, அப்படி தான் சொல்லுவாங்களா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். 100 வேலைக்கு போயிட்டு 3 தான் வந்தாங்க. அப்புறம் தான் இந்த வேலை செஞ்சோம், அந்த நாள் அப்படியே போயிடுச்சிங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ரொட்டீன் தாங்க. மாடுலாம் சமத்தாக வருதுன்னு நினைக்காதீங்க, வயலிருந்து ஓட்டிகிட்டு வரும்போது இந்த தீவன காட்டுக்குள்ளே வழியாக தான் ஓட்டிகிட்டு வந்து ஆகணுங்க. இந்த தீவன காட்டுக்குள்ளே வந்தோனையும் நம்மளை வந்து பாடாக படுத்தி எடுத்துருங்க, வரவே வராது, அப்போ தான் வந்து சின்சியராக மேயும். நம்ம எப்போ வந்து ஓட்டிகிட்டு வரலான்னு வரமோ அப்போ தான் வந்து சின்சியராக மேய்ஞ்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அந்தான்னு பார்த்துட்டு இந்தான்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம இழுத்துட்டு வந்து கட்டுத்தாரில் கட்டலாம் அப்படின்னு இழுத்துட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அப்படியே மும்புறமாக அப்படியே அவ்வளோ பசியோடு இருக்க மாதிரி வந்து மேய்ஞ்சிட்ருக்கோங்க. அதை இழுத்துட்டு போகிறவங்களும் போதும் போதும் ஆயிரும், நம்ம மூச்சே வந்து திணறிடும் அந்த அளவுக்கு இருக்கோங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் கட்டிட்டு
இன்னைக்கு வந்து அம்மா தட்டை தான் அறுத்து போடணும், கூளத்தை எடுக்கக்கூடாது, கூளை வந்து மழை காலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மறுபடியும் என்ன பண்ணேன், சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மறுபடியும் தட்டையை வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கும் அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க, மொத்தம் 6 நாள் வேலைங்க. அதனால் இப்போ வயலில் கொஞ்சம் வேலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க, இல்லைனா வந்து போக மாட்டாங்க வயலில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால போயிருக்காங்க. ஏன்னா 285 ரூபா என்னமோ வருது போல் ஒரு நாளைக்கு. சரி அதை ஏன் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு நம்ம செலவுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து போயிட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இல்லைனாலும் ரெண்டு பேரும் வந்து செய்வோம். அம்மா இருந்தால் இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய வேலை செய்வோம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு தட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு, சரி கூழக்கட்டெல்லாம் வந்து மொதல் நாள் இறக்குனது, திங்கக்கிழமை இறக்குனது அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை. இப்போ ரெண்டாவது இது பார்க்குறது வந்து செவ்வாய்க்கிழமையோட வேலைகள்ங்க. காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டெல்லாம் தூக்கி தூக்கி எல்லாம் நிமித்தி வச்சேங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா கீழே கடந்தது கரையாக பிடிச்சிருச்சு ஒவ்வொரு கட்டில். அப்புறம் வெயில் படுற இடமும் வந்து நல்லா எல்லாத்தையும் நிமித்தி வச்சுட்டாங்க, ரோலிங் பண்ணி வச்சாச்சு. ரோலிங் பண்ணி வச்சுட்டு சில விளையாட்டும் இதில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டு நகர்த்தவே முடியாதுங்க, பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஈரம்லாம் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கட்டு வந்து வெயிட் இருக்காது, நல்லா லேஸாக தான் இருக்கும். மொத்தம் 25 கட்டு தானே, அதனால் சீக்கிரமாக எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. இங்கே பாருங்கள், இப்படி இப்படின்னு காலை தூக்கி தூக்கி வந்து சர்க்கிள் பண்ணுற மாதிரி, அது நல்லாயிருக்கும் அந்த விளையாட்டு, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏம்மா உனக்கு இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீ போலீஸ்க்கே போகலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேணாம் வேணாங்க, அந்த வேலைலாம் நமக்கு வேணாம், நிம்மதியாக இந்த வேலையை செய்வோம். ஒரு வழியாக வந்து மாட்டில் பிடிச்சிருந்து கட்டி தட்டையெல்லாம் அறுத்து போட்டு கூழக்கட்டெலாம் நிமித்தி வச்ச டயர்டு செம்ம தண்ணி தகங்க. வந்து பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடித்தா 1.5 லிட்டர் தண்ணியை ஒரே இதில் குடிச்சிட்டாங்க. ஏம்மா வயலில் கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது, இங்கே இருக்க தண்ணியை குடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இந்த தண்ணி குடிப்போம், இருந்தாலும் வந்து லைட்டாக உப்பு மாதிரி இருக்கும், அதனால் இந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை, வீட்டிலேருந்து வந்து தண்ணி கொண்டு வந்துடுறோம். நானும் வந்து ஒரே இதில் குடிச்சிட்டேன், அடுத்த வேலைக்கு தண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க. அப்புறம் அடுத்த வேலையை போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் பேஷன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்து என்ன வேலைமா அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், அதே வேலை தான், ரொட்டீன் வேலை தான் நமக்கு, வேறு என்ன வேலைங்க? பேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் வெங்காய காட்டுக்கு போயிட்டேங்க. மொதல் நாள் வந்து நானும் அம்மாவும் தான் ஈவினிங் பிடுங்கினாங்களா, 1-2 செரவு தான் பிடுங்க முடிஞ்சுது, மொத்தம் 4 செரவு, மீதி 2 செரவு இருக்குதுங்க. அதனால் போய் அம்மா வர வரைக்கும் நம்மனாச்சும் பிடுங்கிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடுங்க ஆரம்பித்தேங்க. கொஞ்ச நேரம் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பிடுங்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு மேலே ஒண்டியமாக பிடுங்கிறதுக்கு வந்து போர் அடிச்சுது, அதனால் வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோன் எடுத்து பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து பிடுங்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே, மற்றவங்க கூட பேசிக்கிட்டே வந்து நம்ம வேலை செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா அந்த வேலையோட கஷ்டமே தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் அப்படியே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சிகிட்டே இருந்தேங்க. யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தனியாக வேலை செய்கிறதுக்கும் கூட வேற ஒருத்தவங்க மற்றவங்க கூட செய்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம வேலை செய்கிற மலப்பு தெரியாது. பாருங்கள் எவ்வளோ புல் பாருங்கள், அதுவும் இந்த கோரை தான். அதனால தான் இந்த ஸ்டேஜ்லேயே பிடுங்கினோன்னா தான் அந்த வந்து வேரோடு வரும், அடியில் இருக்க கிழங்கோடு, அதுக்காக தாங்க பிடுங்கிட்டுருக்கோம். காடு பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்குது. இதை இந்த ஸ்டேஜ்லேயே பிடுங்காமல் விட்டுருன்னு பார்த்திங்கன்னா வச்சுங்க, அப்புறம் நிறைய வந்துடும், காடே ஃபுல்லாக மூடிடுங்க. இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா 60 நாள் தான், 60 நாளில் வெங்காயம் விளைஞ்சிரும். இப்போயே வந்து ஒரு 30 நாள் ஆக போகுது, இப்போ தான் வந்து கால் பிரிய ஆரம்பிச்சிருக்கு வெங்காயம். கால் பிரியறதுனால் நம்ம வந்து ஒரு வெங்காயம் 2 வெங்காயமாக நட்டுருப்போம்ல, அது வந்து 3-4 வந்து பிரிய ஆரம்பிக்கும், பிரிஞ்சு அதில் அதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஒரு வழியாக ஒரு 1 மணி வரைக்கும் வந்து பிடுங்கினாங்க. நானும் பார்த்தீங்கன்னா 1 செரவு பிடுங்கி 1/4 செரவு பிடுங்கிட்டேன். பாருங்கள், அதுக்கு அந்த பக்கம் தான் கொஞ்சம் புல் இருக்குது, அந்த பக்கம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி, நல்ல வெயில் வந்து மண்டை காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே வந்து பிடுங்க முடியாது, அதுக்கப்புறம் அம்மா வந்தோடனே சாயந்தரமாக பிடிங்கிக்கலான்ட்டு கிளம்பிட்டேங்க. தண்ணி வேற தாகனா தாகும், அப்போ தான் யோசிச்சேன், ஐயோ தண்ணி வேற நம்ம தீர்த்துட்டோமே அப்படின்ட்டு. சரி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க, சரி இதையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கும் காட்டுக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க, 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷமே ஆகும் நடந்து போனோன்னா. அதுக்கப்புறம் மாடுலாம் வந்து பார்த்தா படுத்துருந்தது. சரி பக்கத்து காட்டில் தண்ணி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு பக்கத்து காட்டுக்கு போனேங்க, அவங்களும் ஆள் இல்லை. சரின்னு போகிற வழியில் வந்து ஒரு மரம் இருக்குது, இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட வந்து நான் காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் என்னால் காட்டவே முடியல. இந்த மரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மரத்தை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது.
இந்த மரத்துலேருந்து காய்கள் பார்த்திங்கன்னா நிறைய கீழே கொட்டும், பழமாகவே கொட்டும். வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசம் அடிக்கும். இந்த மரத்தை கிராஸ் பண்ணாவே வந்து சூப்பராக வாசம் அடிக்கும். இங்கே பாருங்கள், நானும் வந்து புட்டு பார்த்தேன், நல்லா பழம் மட்டும்தான் இருந்தது. இது எப்படி ஸ்மெல் அடிக்கும்னா, இந்த என்ன பழம் அது, வெள்ளாம்பழம், விளாம்பழம் பார்த்துருக்கீங்களா, விளாம்பழம் மாதிரி இருக்குங்க, அந்த பழம் ஸ்மெல் அடிக்கும். சரின்னு சொல்லிட்டு நானும் மோந்து பார்த்துட்டு நல்லா ஸ்மெல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சாப்பிட்டு நல்லா மாவு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிது பாருங்கள், செம்ம கசப்பு, நாக்கெல்லாம் வந்து கசப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்க்கும், ஆனால் வந்து அது எதுக்குமே யூஸ் ஆகாது, வேஸ்ட்டாக கீழே தான் கொட்டும். இதை வந்து வில்வம் மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து மருத்துவ குணம் நிறைய வாய்ந்தது, நம்ம மருத்துவ குணம் நிறைய இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாங்களாம் இதை வரைக்கும் அதை எதுக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள், இதை வச்சு என்ன பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வில்வம் தலை, வில்வம் பூ, வில்வம் காய், இதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவங்களும் ஆள் இல்லை, அங்கேயும் தண்ணி இல்லை, சரின்னு மறுபடியும் நம்ம காட்டுக்கே வந்து மேலே போட்டிருக்க சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரே உட்கறாங்க வெயிலுக்கு. அப்புறம் கழட்டி வச்சுட்டு கை கால் மூஞ்சியெல்லாம் நல்லா சேராக இருந்துச்சுங்க, அந்த புல் பிடுங்கினது கை காலெல்லாம் எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம காட்டு மோட்டாரையும் வந்து போட்டு நம்ம தண்ணியவே பிடிச்சி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போட்டு விட்ட தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து தூரமாக அங்கே போகுது குச்சிக்காட்டுக்கு, சரின்ட்டு தண்ணி குடிக்கிற வரைக்கும் ஓடுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் பிடிச்சி பிடிச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மரத்துக்கடியில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, படுத்துணும் அப்படியே தூக்கம் வந்துச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு மாட்டுக்கு தீவனம் இல்லை சரின்னு போய் தீவனம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் தீவனம் வந்து இந்த இப்போ மாற்றிட்டோங்க, முன்னே வந்து எஸ்கேஎம் போட்டுருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் வந்து போடுறோம். இது நல்லாயிருக்கு அதனால், ஆனால் அதை விட இது விலை அதிகம் தான், 1850 ரூபா. வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, செவனப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், வெயிலில் அலைஞ்சது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மாவுக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன், 10 ரூபா பாட்டில் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன்னா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து வெங்காய கடுப்புள்ளு பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவும் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா மாட்டுக்கு வேலை செய்வோம், பால் கறந்துட்டு வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்துடுவா, பாப்பா வந்து ஆயா கூட இருப்பாள். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அவளுக்கு சொல்லித்தரது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்திரம் கழுவுறது, சமையல் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்ப்போங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்கள் லைஃப் ஸ்டைல் போவோம். எப்பயுமே வந்து வயலில் தான் இருப்போம். காலையில் வேலையை முடிச்சோமா, வயலுக்கு வந்தோமா, மறுபடியும் ஈவினிங் போனோமா, அப்படி தான் வந்து இருப்போம். ஸோ இப்படி தான் வந்து வில்லேஜ் லைஃப் இருக்குங்க. கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்த பிடிச்சி இறச்சி போடு சலக்கண்ணு, கருத நல்லா விளைய வச்சு மரத ஜில்லா ஆளை வச்சு கழுத்தில் குமிச்சு போடு சலக்கண்ணு.